இந்த எக்ஸசைஸ் வந்து நடுவில் நான் கொஞ்சம் எஸ்கேப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பட் போட்ட மாதிரி இருக்கு, ஆனால் வீடியோவில் காணா. ஸோ எகெயின் ஐ எம் டேக்கிங் க்வெஸ்சன் நம்பர் 3 இன் எக்ஸசைஸ் 5.5 கீழ்கண்டவற்றை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. இது வந்து எல்லாமே ப்ராடக்ட் ரூல், பெருக்கல் விதி. நமக்கு ப்ராடக்ட் ரூல் அப்படிங்கிறப்போ டி ஆஃப் யூவி, இல்லையா? ஸோ டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஸ் பிளஸ் வி யூ டேஸ். அதோடய செகண்ட் ரைட் வியூ டேஸ் பிளஸ் யூவி டேஸ் எப்படி வேணாலும் எழுதலாம். ஏன்னா சந்தன அடிஷன் அப்படிங்கிறப்போ சாரி ப்ளஸ் வர்றப்போ நம்ம காம்பிடேட்டிவ் எப்படி வேணாலும் எழுதலாம். இது வந்து ப்ராடக்ட் ரூல்ங்கிறது என்னது, பெருக்கல் விதி. இதில் வந்து 3 டைம்ஸும் வரலாம், டி ஆஃப் யூ வி டபிள்யூ இப்படியும் வரலாம் நம்ம, பட் நமக்கு அது இல்லை, ஒன்லி 2 டைம்ஸ் வீட்டர். இப்போ இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், வைன்னு எடுத்துக்கணும். கொஸ்டினில் வைன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளாவே வந்து வி வாண்ட் டு டேக் திஸ் அஸ் வை ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். வை கொஸ்டின் இருக்காது, நம்ம தான் வை ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கணும். இது ஒவ்வொரு டைமும் நான் எழுதலை, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எல்லா கொஸ்டினுக்கும் அதே தான். ஸோ நான் அப்படியே டைரெக்டாக எழுதிடுறேன். இங்கே என்ன போடணும், டி போட்டுட்டு இந்த ஒய் வந்து மேலே எழுதணும், பை டி இந்த எக்ஸ் வந்து கீழே எழுதணும். அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். எக்ஸை இந்த வேரியபிள் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ஒய், இப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இருக்கிறதுனால இப்படி எழுதுனேன். ஒய்க்கு பதிலாக இசட் ஈக்குவல் டு சைன் யூ அப்படின்னு இருந்தால் இசட்டை எதை பொறுத்து வகைப்படுத்துகிறோம், யூவை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். அந்த இடத்துல என்ன வரும், டியூன்னு வரும். சப்போஸ் இசட்டுக்கு பதிலாக சம் டபிள்யூ ஈக்குவல் டு சைன் இசட் அப்படின்னு இருக்க முடியும். ஸோ ஹவ் டு யூ ரைட் இட், டி டபிள்யூ வை டிஇட். ஸோ இங்கே வர வேரியபிளை இங்கே எழுதிக்கணும். இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து டபிள்யூ ஈக்குவல் டு வருது, வித் ரெஸ்பெக்ட் டு வாட், வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட். ஸோ இங்கே வித் ரெஸ்பெக்ட்டுங்கிறது கீழே டினாமினேட்டருக்கு வரும், அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து நியூமரேட்டரில் இருக்கும். ஸோ இந்த ரைட்டிங் ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் செகண்ட், தென் பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட். டைரக்டாகவும் எழுதலாம், பட் இது வந்து பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறனால இந்த மாதிரி தான் எழுதி எழுதணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னோட டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸில் தெரிஞ்சுக்கும். அப்புறம் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு அவசியமே இல்லை, எல்லாமே இதெல்லாமே ரிவிஷன் ஸ்டேஜில் தரவு பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம இது விட்டு போகக்கூடாது, ஒரு புக் எடுத்தால் பிஸ்னஸ் மேக்ஸ் அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே வரணும். இன்னும் நான் எக்ஸாம்பிள் சம் வந்து இன்னும் டச் பண்ணல, ஐ எம் டூயிங் ஒன்லி எக்ஸை சம். ஸோ வால்யூம் வந்து எடுத்து பார்க்குறப்போ எதெல்லாம் விட்டுருக்கோ அது ஃபுல்லாகவே இனி வரக்கூடிய வீடியோவில் போடலாம் அப்படின்ட்டு. தென் ப்ளஸ் சைனிக்ஸ் இந்த எக்ஸனுடைய டிஃப்ரென்சியேஷன் 1. செகண்ட் வால்யூமில் 9.1 ஸ்டாப் பண்ணிட்டேன், 9.2 டென்த்து சாப்டரும் இருக்கு. பட் வால்யூம் வந்து இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வரலாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எக்ஸ் காஸ் எக்ஸ், எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ். ஸோ இதுதான் டிவை பை டிஎஸ். ஸோ அடுத்து வரக்கூடியது இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ். இந்த தேர்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பண்ணிக்கலாம். So you come to the second one, y equal to e power x sin x. So இது வந்து u, இது v. அப்போ இங்கே என்ன எழுதணும், dy by dx equal to first function into differentiation of second. Then plus second அப்படியே எழுதி differentiation of first. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன வரும், இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ்க்கு என்ன வரும், காஸ் எக்ஸ் தென் சைன் எக்ஸ். இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் தான் இருக்கிறதே, ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலானா இ பவர் எக்ஸ் மட்டும்தான். ஸோ இ பவர் எக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், காமனாக எடுத்துக்க. அப்போ உள்ள மீதி என்ன இருக்கும், காஸ் எக்ஸ்
plus sin x. So, இது தொடர்ந்து இன்னொரு மூணு சம் இருக்கு, அதை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.